நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். தற்போது விளையாட்டு விமர்சகர் ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் தொடர்ந்து போராட்டத்தை கையில் எடுத்து வந்த நிலையில் தற்போது பதக்கங்கள் தங்களுக்கு தேவையில்லையே கங்கை ஆற்றில் வீச போவதாக அமர்ந்திருக்கிறார்கள். இது குறித்து தங்களின் கருத்து என்ன? இது வந்து நிச்சயமாக அவங்களுடைய குற்றச்சாட்டை வந்து ஏற்று வந்து அந்த பிரிட்ஜ் சரண் சிங் என்ற அவர் மேல வந்து அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணும் போது அது கோர்ட் மானிட்டர்டு என்கொயரி வேணும்னு கேட்டாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் மறுத்தது. அது அவங்க வந்து நீங்க ஹைகோர்ட்டுக்கு போய் முறையிடுங்க, ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. தவறுகள் யார் செய்தாலும் எங்க இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆதரிக்க போறது இல்லை. அதற்கான முழு ரிப்போர்ட் நடக்கதான் போகுது. இதை நான் வந்து கொஞ்சம் இதுல அரசியலையும் பார்க்கிறேன். இதுல வந்து நியாயமாக எதுவும் அவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் அவங்க செய்யறதெல்லாம் இருக்கலாமே தவிர, இது வந்து நிச்சயமாக ஒரு இதுல அரசியல் கலந்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். எந்த பிரதமரோ இல்ல இந்த ஆளக்கூடிய பாஜக அரசோ யாருக்கும் இந்த மாதிரியான தவறுகள் வருமையானால் அதை எங்கேயும் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க. ஆனா இத வந்து இதுல வந்து உள்நோக்கம் நிச்சயமாக இருக்கு. அவர் அந்த எம்பி மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை வந்து நிரூபிக்கட்டும். நிரூபிக்கமானால் யாராக இருந்தாலும் அவர்களை விடமாட்டார்கள். இதுல நிச்சயமாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு ஸ்ரீராம். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.